வணக்கம். இன்றைக்கி லாஜிக் ஓட்ட ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட லாக்அப் என்ற ஆடியோ சீரீஸ். நாட்டில் 1000 பிரச்சனை போயிட்டுருக்கு, நாட்டோட பேரை மாத்திர அளவுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இந்த லாக்அப் ஆடியோ சீரீஸ் எதுக்குன்னா, இதை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கம் வரல, என் மூளையிலேருந்து இதை எடுக்க முடியல, அந்த அளவுக்கு இந்த ஆடியோ சீரீஸ் என்னை பாதிச்சிருச்சு. இந்த ஆடியோ சீரீஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஆடியோ சீரீஸ். அப்படி என்ன இருக்குது இதில், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ட்ரெய்லரை பார்த்துருவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் சத்தம் மட்டும்தானே கேட்கணும்? கலட்டுனா கலட்ட மாட்டியோ? மேல கேக்கல. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லோரும் மறந்து போன ரொம்ப கொடூரமான சம்பவத்தை ஞாபகப்படுத்தியிருக்கோம். நம்ம ஊரில் கொரோனா காலத்தில் காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு அப்பாவி அப்பா மகன் ரெண்டு பேரையும் கொடூரமாக கொண்ட அந்த வழக்கை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம். நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், அந்த படம் நம்மளை பாதிக்குது, அந்த படம் சமூக கருத்தோடு இருக்குது, உண்மை சம்பவத்தை ஒத்துருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம சுற்றி இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்லுவோம். உதாரணத்துக்கு பரியேறும் பெருமாள், விசாரணை, விடுதலை, ஜெய் பீம், இந்த மாதிரியான படத்தில் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்கிறல, அந்த மாதிரி தான். அப்படி தான் இந்த ஆடியோ சீரீஸும். இதை கேட்டேன், இது என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு, என் தூக்கத்தை கெடுத்துருச்சு, என் மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இந்த ஆடியோ சீரீஸை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கண்டிப்பாக கேட்கணும். ஏன் கேட்கணும்னா, நம்ம நாட்டில் இந்த மாதிரியான சம்பவம் நிறையா நடந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு நான் போய் ஒரு 7.5 கூட்டுறேன். கேட்டையா, பிரின்ஸ் ஆஃப் போலீஸ் பசங்கக்கிட்ட நீங்கள் பேசிடுங்க, இன்ஸ்கிட்ட கொஞ்சம் விவரமாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிடுங்க. அப்புறம் என்ன, நாளைக்கு சீட்டு கிட்ட பிரித்து போட்டுருவோம். சரியா நான் சொல்கிறது? சார், நீங்கள் போடுற திட்டம்லாம் சரிதான், இவிய கொஞ்சம் பின்புல உள்ள ஆளுங்க, ஊருக்குள்ள நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க, செய்கிறதெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு செய்யணும். இந்த வழக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கலாம், எப்படியெல்லாம் நடந்திருக்கலாம், அந்த அப்பாவும் மகனும் எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க, எப்படியெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அவங்க வலி என்ன, வேதனை என்ன, அவங்க கதறல் என்ன, அந்த மரண ஓலை எப்படி இருக்கும், அப்படின்றத உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த ஆடியோ சீரீஸில் பண்ணியிருக்காங்க. இதில் அப்பாவை நடித்த சரவணனும் பையனாக நடித்த பாலசரவணனும் அவங்க வாய்ஸ் நீங்கள் இந்த ஆடியோ சீரீஸை கேட்டிங்கன்னா உங்கள் காதில் ஓடிட்டே இருக்கும். இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர் நடிகைகளும் வெறும் வாய்ஸை வச்சு அங்கே என்ன நடந்திருக்கலாம், எப்படி நடந்திருக்கலாம், கண்ணை மூடிட்டு கேட்டால் நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரியே இருக்கும். ஒரு படம் பார்க்குற எஃபெக்டை விட இதை ஆடியோவை கேட்குற எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையாகவே இதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் கேட்க வேண்டியது, ஏன்னா இப்படியாப்பட்ட சம்பவம் இனிமேல் யாருக்கும் நடக்கூடாது. நடந்துருச்சு, எப்படி நடந்திருக்கு, ஏன் இந்த ஆடியோ சீரீஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் காவல்துறை அத்துமீறல்கள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினவங்களை யார் சுட்டு கொண்டான்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி பல சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு சம்பவம் தான், அதுவும் ரொம்ப முக்கியமான சம்பவம் தான், இந்த தந்தை மகன் படுகொலை. இதை பற்றின ஆடியோ சீரீஸ் இது. இந்த சீரீஸை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்குள்ளே எழுந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் வரும், என்னென்னா இப்படியாப்பட்ட சம்பவம் எல்லாமே எளிய மக்கள் மேலேயே நடத்தப்படுது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினவங்களும் எளிய மக்கள் தான், இதில் பாதிக்கப்பட்டவங்களும் எளிய மக்கள் தான். தனிப்பட்ட ரீதியாக பல பேருக்கு பல அனுபவம் இருக்கும், அவங்க எல்லோரும் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா எளிய மக்களாகவே இருப்பாங்க. எந்த ஒரு பணக்காரனுக்கோ அரசியல்வாதிக்கோ எந்த ஒரு கோடீஸ்வரனுக்கும் இப்படி நடக்கலை. உதாரணத்துக்கு பொள்ளாச்சி சம்பவத்தில் நடந்த குற்றவாளிக்கு இப்படி நடக்கலை, பல பெரிய பெரிய பணக்கார குற்றவாளிகளுக்கு இது நடக்கவே இல்லை, சாதாரண எளிய மக்களுக்கு மட்டும் இது நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, எல்லா காவல்துறை அதிகாரியும் இப்படியா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கும் எளிய மக்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை காவல்துறையும் நீதித்துறையும் தான். அப்படி இருந்தும் இதெல்லாம் எளிய மக்கள் மேலே ஏன் நடத்தப்படுதுன்னா, ஒரு சில காவல் அதிகாரிகளோட தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, தனிப்பட்ட கோபம், தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, தனிப்பட்ட சாதிய மதவாத சிந்தனை, நீயெல்லாம் என்ன கேள்வி கேட்குறிய, நீயெல்லாம் என்ன எகுத்து பேசுகிறேன்னு எளிய மக்களை ஏளனமாக பார்க்குற அந்த நினப்பு, இதெல்லாம் சேர்ந்துதா இவங்களோட கோபத்தையும் வெறியையும் எளிய மக்கள் மேலே ஈஸியாக காமிச்சிட தோணுது. ஏன்னா அவங்க திரும்ப கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்காக வர்றதுக்கு ஆள் இல்லை, அவங்க செத்தால கேட்குறதுக்கு நாதி இல்லை, என்ன பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுக்கு தான் நடக்குது. ஒரு பணக்காரனுக்கோ, ஒரு கோடீஸ்வரனுக்கோ, ஒரு அரசியல்வாதிக்கோ, ஒரு பெரும்புள்ளிக்கோ இது ஒரு நாள் நடக்கலை. ஒரு பெருங்குற்றம் பண்ண பெரிய ஆளுக்கெல்லாம் இது நடக்கவே நடக்காது. எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பானுங்க, ஆனால் நல்லா இருப்பானுங்க, ஒரு தப்பும் பண்ணிட மாட்டான், சாதாரணமாக ஏதாவது எகுத்து கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் இப்படி நடக்கும்.
கண்டிப்பாக எல்லா காவல்துறை அதிகாரிகளும் இப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கும் மக்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை பாதுகாப்பு காவல்துறை மட்டும்தான். ஒரு சில பேர் தான் இப்படி பண்ணுறாங்க. அந்த ஒரு சில பேர் இப்படி பண்ணுறத அந்த கொடூரத்தை ரொம்ப தத்ரூபமாக இந்த ஆடியோ சீரீஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க, காவல்துறை எல்லாமே இப்படி தான், நான் கண்டிப்பாக சொல்லலை. இதில் காவல்துறையில் இருக்கிற மன அழுத்தம் என்ன, அவங்களுக்கு இருக்கிற உளவியல் பிரச்சனை என்ன, வெறும் இந்த உளவியல் பிரச்சனையை வச்சு மட்டுமே இப்படி அவங்க பண்ணுறதை நம்ம ஏற்றுக்கலாமா, அதை காரணம் காட்டலாமா, இல்லை அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டில் சரி ஆகாதவங்கள வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுக்கணும்னு அப்படி பல கருத்துக்களை இந்த ஆடியோ சீரீஸில் பேசியிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரன் சத்தம் மட்டும்தானே கேட்கணும். இது கூடவே ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு இருக்குது, அங்கே போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நமக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது உண்மையாக இருந்துச்சுன்னா தப்பு பண்ண அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டிலையும் அது இருக்குது. நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். நாளைக்கு நான் போய் ஒரு 7.5 கூட்டுறேன். ஏட்டையா, பிரின்ஸா போலீஸ் பசங்கிட்ட நீங்கள் பேசிடுங்க. இன்ஸ்கிட்ட கொஞ்சம் விவரமாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிடுங்க. அப்புறம் என்ன, நாளைக்கு சீட்டு கிட்ட பிரித்து போட்டுருவோம். சரியா நான் சொல்கிறது? சார், நீங்கள் போடுற திட்டம்லாம் சரிதான், இவிய கொஞ்சம் பின்புல உள்ள ஆளுங்க, ஊருக்குள்ள நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க, செய்கிறதெல்லாம் வெளியில் வராத அளவுக்கு செய்யணும். இது ஒரு ஆடியோ ட்ராமா சீரீஸ், வெறும் ஆடியோவில் கேட்குறது தான். வெறும் ஆடியோவிலேயே சவுண்ட் எஃபெக்ட்ஸும் டைலாக்ஸும் அவங்க போடுற சத்தமும் அதில் இருக்கிற மியூசிக்கும் ஒரு படம் பார்த்த எஃபெக்டை 100% கொடுக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு இதை கேட்டிங்கன்னா உங்கள் கண்ணில் ஒரு படம் ஓடும். ஏன்னா இந்த வழக்கை பற்றின டீட்டெயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே என்னென்ன கொடுமை நடந்துச்சு, அங்கே என்னென்ன பண்ணாங்கன்றது நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம், யூடியூப்பில் பார்த்துருப்போம், பல செய்திகளில் கேட்டிருப்போம். அதை அப்படியே தழுவி இவங்க ஆடியோ சீரீஸாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட அலறல் சத்தமோ, அவங்களோட வலியோ, அந்த வேதனையோ, அந்த அடிக்கிற சத்தமோ, அடி வாங்குகிற சத்தமோ, இன்னும் அவங்க பண்ண கொடுமைலாம் இருக்குல்ல, அந்த பேப்பரில் படித்த கொடுமைலாம் இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அப்படியே சவுண்ட் எஃபெக்ட் மூலிமா நமக்கு ரொம்ப தத்ரூபமாக கொண்டு வந்திருப்பாங்க. இந்த லாக்அப் சீரீஸை நீங்கள் கேட்கணுன்னா குக்கு எஃப்எம்மோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். லாக்அப் 50 கூப்பன் கோடை பயன்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மாதாந்திர வருடாந்திர சந்தாவில் 50% ஆஃபர் இருக்குது. அந்த ஆஃபரை பயன்படுத்தி லாக்அப் சீரீஸை கேளுங்கள். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் 100% உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு ஆடியோ சீரீஸ் அது. முடிஞ்ச அளவுக்கு இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஆடியோ சீரீஸை கேட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு விசாரணை, ஒரு ஜெய்பிம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குச்சோ அதே அளவுக்கு பாதிப்பை இந்த ஆடியோ சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாக்கும்.